இந்த வீடியோ ஒரு எக்ஸெல் ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் இப்போ பாஸ்வேர்டை வந்து நம்ம ஞாபகமாக வச்சு டைப் பண்ணுறதே வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் நிறைய பேர் வந்து எக்ஸெல்லில் வந்து பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து டைரெக்டாக வந்து பாஸ்வேர்டு ஆட்டோ ஃபில்லில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணிகிட்டு யாருமே வந்து எல்லா பாஸ்வேர்டையும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கு கிளைண்ட்டு வந்து மோர் தென் டென் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போது ஒரு மேக்ரோ எனேபிள் ஒரு டூல் ஒன்று இருக்குது அதுதான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக டெமோ உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதாவது நீங்கள் அந்த ஒரே ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் பண்ணி லாகின் ஆகிக்கும் நீங்கள் கேப்சா கோடு மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும் வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை மேக்ரோவில் இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து புரியும் உங்களோட பிஸ்னஸ்க்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இது சேம் இந்த சேம் மெத்தடில் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்டலுக்கான லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி போர்ட்டல் இவேபில் போர்ட்டல் இன்வாய்ஸ் போர்ட்டல் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ரேசியஸ் போர்ட்டல் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் தர்ற இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணணுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லேப்டாக என்டர் பண்ணி லாகின் கொடுத்தா லாகின் ஆயிரும் அது உங்களுக்கு தெரியும் இதை சிம்ப்ளிஃபை பண்ணுற மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டேட்டா வந்து ஒரு டம்மி டேட்டா டெமோ பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து உங்களோட கிளைண்ட்டோட நேமு அவங்களோட யூசர் நேம் அவங்களோட பாஸ்வேர்டு ஆக்டிவாக உள்ள டீட்டெயில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸெல் சீட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அது மாதிரி வந்து எத்தனை பேர் உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண இந்த என்டையர் டேட்டாவுமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஒரு நியூ எக்ஸெல் மேக்ரோ எனேபிள்ட் சீட்டு வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நியூ ஒர்க் புக் ஒன்று ஜென்ரேட் பண்ணுங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கிளி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு டீட்டெயிலை வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணோம் ஏன்னா புக் இருக்கும் இதை வந்து நம்ம சேவ் பண்ணோம் சேவ் பண்ணுறது நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் இயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு தான் இப்போ இதில் வந்து மேக்ரோ எனேபிள் ஒர்க் சீட்டாக நம்ம சேவ் பண்ணணும் சீட் நேம் வந்து ஆட்டோ லாக்கின்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து சேவர்ஸ் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது எக்ஸ்எல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அடுத்த தான் வந்து மேக்ரோ அதில் நம்ம கமாண்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்னா டெவலப்பர் அப்படின்னு ஒரு மெனூபார் இருக்கும் இங்கே வந்து அது மிஸ் ஆகுது அப்போ நீங்கள் ஃபைலில் ஆப்ஷனில் டெவலப்பர் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டெவலப்பர் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சீட்டுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் இதுதான் வந்து மாஸ்டர் இதில் வந்து உங்கள் கிளைண்ட்டு டீட்டெயில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாலே போதும் ஒன் டைம் அப்டே அப்டேட் பண்ணாலே போதும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் சீட்டு வந்து இதான் வந்து நம்ம லாகின் க்ரியேட் பண்ணுறதுக்கான சீட்டு வந்து பண்ண போகிறோம் லாகின் கொடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த டெவலப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு மேக்ரோ அந்த டூல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது இதில் வந்து நம்ம செட்டிங் பண்ணணும் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்டீஸ் அப்படின்றிருக்கோம் இதில் வந்து இன்புட் ரேஞ்சு இந்த இன்புட் ரேஞ்சுங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணியிருக்க கம்பெனியோட நேம் யூஸர் நேம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதையும் வந்து இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் எம்டியாக அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துருங்க செல் லிங்க் அப்படிங்கிறது எந்த இடத்துல இதோடய அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்காலம்லாம் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து எகைன் ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த மாஸ்டர் சீட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டோட நேம் எல்லாமே வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இப்போ ராஜன் எக்ஸ்ப்ரம்னா கிளிக் பண்ணனா ஒன்று அப்படின்னு வரும் அதாவது ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து லக்ஷ்மி ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இதுக்கு வந்து ரெண்டு அப்படின்னு வரும் இது வந்து சிஸ்டம் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணுறதுலேருந்து இன்புட்டாக வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பீலுக்கப் ஃபார்முலா மூலிமா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணோம் இது நீங்கள் டைப் பண்ணாலோ ஒன்று தான் டைப் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான் இம்பேக்டு இது மேலே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இப்போ நான் வீலுக்கோ ஃபார்முலாவில் இந்த ஃபிஃப்டீனுக்கு நேராக இருக்கக்கூடிய யூசர் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிஃப்டீனுக்கு நேராக வந்து இருக்கக்கூடிய யூசர் நேம் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ பாஸ்வேர்டு நமக்கு வந்துருச்சு இது வந்து பேஸ்டான் இந்த சீரியல் நம்பரை வச்சு நமக்கு இன்புட் கிடச்சிருக்கு இப்போ இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா சீரியல் நம்பர் மாறும் அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டும் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயா சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஆறாம் நம்பர் ஹிமாலயா சாஃப்ட்வேர் வந்து ஆறாம் நம்பர் அதுக்கான நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து பார்க்க போகிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இதில் தான் வந்து மேக்ரோக்கான அந்த அமௌண்ட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேர்ஃபுல்லாக டி எஃப் லெவன் இதை கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் தான் வந்து விவி ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து சீட் ஒன் சீட் டூ ரெண்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீட்டு வந்து லாகின் செகண்ட் சீட்டு வந்து மாஸ்டர் அதாவது நம்ம இங்கே கொடுத்த சீட்டோட நேம் வந்து இங்கே காமிச்சிருக்கு இப்போ வந்து லாகின் சீட்டில் தான் இது நமக்கு எனேபிள் ஆகணும் அதனால் இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து நம்மளோட விபி ப்ராஜெக்டுக்கான அந்த ப்ரோக்ராமை வந்து இன்சர்ட் பண்ணணும் இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து எந்த ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகணுமோ அந்த ப்ரௌசருக்கான லிங்க்கு ஷார்ட்கட் லிங்க்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எந்த கவர்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட் உங்களுக்கு லாகின் ஆகணுமோ அந்த லாகின் பேஜ் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் இதில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட்டை வந்து இங்கே ஃபைவ் செகண்டுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிங்க நெட்டு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த செகண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக வந்து ஃபைவ் செகண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ம்ரோமோ வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த லாகின் வந்து ஆகி மெயின் பேஜ் வரும் அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொடுத்த அந்த யூஸர் நைம் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும் இதான் வந்து கமாண்ட்டு இதில் ரிமைனிங் நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் இதோட ரோ மட்டும் நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்ம செலக்ட் இருக்கிறது வந்து செகண்ட் ரோ செகண்ட் ரோவில் யூசர் நேம் இருக்கக்கூடிய இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூவில் செவன் இந்த இடத்துல வந்து நீங்கள் டூவில் செவன்னு மட்டும் மாற்றணும் அடுத்தது வந்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டும் வந்து டூவில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு பாஸ்வேர்டு வந்து எயிட்டு இப்போ டூவில் வந்து எயிட்டு தென் கண்ட்ரோல் எஸ் குட் பண்ணிட்டோம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போது வந்து நம்ம மேக்ரோ வந்து செட் பண்ணணும் இதுக்கும் சிம்பிளான மெத்தடு தான் டெவலப்பரில் இன்சர்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்து லாகின் லாக்இன் நான் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் சிம்பிளாக வந்து லாகின் மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து விசுவல் பேசிக்கில் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து இதில் லிங்க் பண்ணணும் இதுக்கு தான் வந்து அசைன் மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷனில் டி டு ஒன் லாகின் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துடணும் அவ்வளோதான் நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம கம்பெனி போகிற செலக்ட் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு வீலுக்காப் மூலிமா கொண்டு வந்துடும் இந்த இடத்துல வந்து லாகின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுவே வந்து ட்ரிப் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஷ் போட மாட்டோம் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா இம்முடியட்டாக வந்து லாகின் ஆகிரும் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் லாக்இன் பண்ணிங்களா நான் ட்ரையல் ஒன் பண்ணுறேன் சுமார் என்டர்பிரைஸ் அதை நான் செலக்ட் பண்ணுறேன் லாகின் தரேன் அதுவே யூஸ் அன்னை பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுச்சு இந்த இடத்துல வந்து லேப்டாக்கோடு என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோட்டல் வந்து லாகின் ஆயிரும் இதே மாதிரி உங்களோட கிளைண்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஜிஎஸ்டிக்கு ஒரே சீட்டு இது வந்து ஜிஎஸ்டிக்கு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணமோ இதே கான்செப்டில் மற்ற போர்ட்டலுக்கும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ட் எஃப் லவன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாகின் ஆக வேண்டிய கவர்மெண்ட் போர்ட்டலோட யூஆர்எல் லிங்கை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் இந்த சீட் ஃபார்மெட்லேயே வந்து மற்ற போர்ட்டலுக்கான டேட்டாவும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்வாய்ஸ் இவே பில் ரேசஸ் போர்ட்டல் இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியல் போர்ட்டல் ஏதாவது இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த யுஆர்எல் லிங்க்கு மட்டும் வந்து எந்த போர்ட்டலில் லாகின் ஆகணுமோ அந்த போர்ட்டல் டீட்டெயிலில் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தாலே போதும் ரிமைனிங்கெல்லாம் கான்செப்ட் எல்லாமே வந்து சேம் தான் இப்போ ஸ்க்ரீனில் தர்ற இந்த மேக்ரோ ப்ரோக்ராமோட இப்போ ஸ்க்ரீனில் தர்ற இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஒரு சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இப்போ வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலிமா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேட்டா என்னவோ அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் செட்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் எக்ஸல் சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது இதுலேயுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டால் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் பண்ணலாம் அதே மாதிரி ஜிஎஸ்டி கோரி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கூட அந்த குரூப்பில் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த சர்வீஸ் வந்து முற்றிலும் வந்து ஃப்ரீ தான் இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ